எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு இதிகாச தொடர் இருக்குது. அதில் சில முக்கியமான கதாபாத்திரங்கள் படைக்கப்பட்டிருக்கு. எதற்காக இந்த கதாபாத்திரங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மனித குலத்திற்கு நன்மை செய்கிறதற்காகவும், நாம் சோர்ந்து இருக்கும் பொழுது இந்த வெற்றியாளர்களின் வாழ்க்கை நமக்கு வந்து ஒரு முன்னோக்கு சக்தியாகவும் இருப்பதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இன்றைக்கி நம்ம பீஷ்மர் அப்படி அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பீஷ்மருடைய வரலாறு, அதாவது இவர் பிறப்பு முதல் இறப்பு வரையும் அனைத்தும் சிறப்பு பெற்றதாக விளங்குது. எப்படி இந்த பீஷ்மர் உருவாகிறாரு அப்படின்னா, சந்தனு அப்படிங்கிற ஒரு மகாராஜாவுக்கும் கங்காதேவிக்கும் மகனாக, அதாவது எட்டாவது மகனாக பிறக்கின்றார். ஏன் இந்த எட்டாவது மகனாக பிறக்கின்றார் அப்படிங்கும் பொழுது, தேவலோகத்தில் இருக்கும் அஷ்ட வசுக்கள், அவங்க வந்து ஒரு எட்டு பேர் இருக்காங்க. அவங்க வந்து விஸ்வாமுத்திரர் அப்படிங்கிறவர் கூட அவர் வளர்க்கும் ஒரு பசுவை கவன்று செல்லும் பொழுது அவங்களுடைய சாபத்தை பெறுறாங்க. அந்த சாபத்தை பெறுறதுல முக்கியமான ஆளாக கருதப்படுறது வந்து பிரபாசன். ஏன் அப்படின்னா, அவர் தான் அந்த நந்தினிங்கிற பசுவை வந்து கைப்பற்றுறார். அதனால் விஸ்வாமுத்திரின் சாபத்தால் அந்த எட்டு பேர், எட்டு தேவர்களும் மனிதர்களாக பிறக்கும் சாபத்தை பெறுறாங்க. இதில் ஏழு வசுக்கள் வந்து உடனடியாக இறந்து தேவலோகம் சென்றுறாங்க. எட்டாவதாக பிறக்கும், அதாவது பிரபாசன் தான் தேவவிரதனாக பிறக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு சாபம் என்ன இருக்குது அப்படின்னா, விஸ்வாமுத்திரர்கிட்டேருந்து, இந்த மகன் வந்து இந்த பூ உலகில் வந்து மிக நீண்ட காலம் உயிர் வாழ்வான், ஆனால் மிக சிறந்த வீரனாகவும், மிக சிறந்த ஆற்றல் மிக்கவனாகவும், மிக சிறந்த ஞானம் மிக்கவனாகவும் வாழ்ந்து இந்த பூ உலகத்திற்கு ஒரு நிறைய செய்திகளை சொல்லும் ஒரு மனிதனாக இருப்பான் அப்படின்னு ஒரு சாபம் இருக்குது. அதில் தான் இவர் பிறக்கிறாரு. சந்தனுவுக்கும் கங்காதேவிக்கும் மகனாக, எட்டாவது மகனாக பிறக்கிறார். இவங்க கங்காதேவி முதல் ஏழு குழந்தைகளை கொண்டு போய் ஆற்றில் விட்டுருவாங்க. அதுவும் அந்த கதையின் தொடர்ச்சி தான். இப்போ இந்த தேவவிரதன் வந்து ஒரு இளம் பருவத்தை எட்டும் பொழுது தான் தனது தந்தைக்கிட்ட வந்து சேர்றாரு. ஆனால் அதற்கு முன் இவர் வந்து வசிஷ்டர்கிட்ட தேவஞானத்தையும் பரசுராமர்கிட்ட போர்க்கலையையும் கற்று ஒரு மிகச்சிறந்த வீரனாக இருக்கிறார். இப்போ இந்த தேவவிரதன் வந்து தனது தந்தையை சந்திக்கும் பொழுது இளவரசராக முடிசூட்டப்படுகின்றார். ஆனால் இந்த தேவவிரதன் எப்படி பீஷ்மராக மாறுகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, தனது தந்தை வந்து சத்தியவதி அப்படிங்கிற ஒரு மீனவ பெண்ணை காதல் கொள்வதை அறிந்து, அந்த காதலுக்காக தனது ராஜ்ய பதவியையும் இல்லற சுகத்தையும் விட்டு கொடுக்குறார். அதற்காகவே அவருக்கு பீஷ்மா அப்படிங்கிற ஒரு பெயர் வருது. பீஷ்மா அப்படின்னா, எவரும் செய்வதற்கு அஞ்சக்கூடிய செய்யும் செயலை செய்பவர் தான் பீஷ்மர் அப்படிங்கிற ஒரு பெயர். அதன் முதல் அவர் பீஷ்மா அப்படி என அழைக்கப்படுகிறார். இப்போ இந்த பீஷ்மரா இவர் வந்ததுக்கு பிறகு அஸ்தினாபுரத்தின் ஒரு தளபதியாக தான் இருக்கிறார். ஏன்னா இவர் அரசராக ஆகலை, ஆனால் இவருடைய கண்ட்ரோலில் தான் அந்த முழு அஸ்தினாபுரமும் இருக்குது. இப்போ இந்த பீஷ்மர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதற்கு பிறகு அவர் வந்து திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கும் பொழுது கூட, இங்கே நடுவில் வந்து தனது தம்பி திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காசியில் போய் அம்பை, அம்பிகை, அம்பாலிகை இந்த மூணு பேரையும் கவர்ந்து கொண்டு வராரு. அப்போ அம்பை மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சால்வ நாட்டு மன்னனை விரும்புகிறேன், என்னை மட்டும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா, அம்பையை விட்டுடுறாங்க அந்த சால்வ நாட்டு மன்னனுக்கு. ஆனால் சால்வ நாட்டு மன்னன் அம்பையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் அம்பையிடமும் இருந்து ஒரு விரோதத்தை சம்பாதிக்கிறாரு பீஷ்மர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அம்பை, நான் வந்து பீஷ்மரை கொன்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருந்து இறந்து, அதற்கு பிறகு மறுஜென்மம் சிகண்டினியாக உருமாறி போர்க்களத்தில் வந்து கொள்வாங்க அப்படிங்கிறது வரலாறு. அதாவது இந்த பீஷ்மருடைய வரலாறை நம்ம ரொம்ப ஆழ்ந்து பார்க்கும் பொழுது, இந்த ஒரு கேரக்டர் மகாபாரதத்தில் யார் ஒருவரும் செய்வதற்கு அஞ்சக்கூடிய செயலை செய்தவர், அதே மாதிரி நீதி நேர்மையை ஒரு எல்லளவும் இம்மி பிசுறாத அளவில் இவர் என்ன பண்ணுறாருன்னா கொண்டுட்டு போகிறாரு. அதேமாரி ராஜநீதி முழுவதுமாக வசிஷ்டருங்கிறதே இவர் கற்று தெரிஞ்சிருக்கிறார். இதுதான் இந்த பீஷ்மருடைய மிகப்பெரிய பவர்.
இப்போ இந்த பீஷ்மர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான், துருதராஷ்டர் அவங்களுக்கு வந்து கௌரவர்கள், அடுத்தது பாண்டு குந்திக்கு வந்து பாண்டவர்கள், இந்த ராஜகுமாரர்கள்லாம் வளர்க்கும் பொறுப்பு அவர் சிறப்பாக செய்கிறாரு. செய்ததுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் பங்காளிங்க தான் இல்லையா, பங்காளிக்குள்ளே சண்டை நடந்துருது. சண்டை நடந்து பாகப்பிரிவினை, அஸ்தினாபுரத்தை வந்து துரியோதனனுக்கும் இந்திர பிரசத்தை வந்து தர்மருக்கும் பாகம் பிரித்து கொடுக்குறார். இருந்தாலும் அங்கும் ஒரு சூழ்ச்சி நடக்குது. என்னென்னா, சூது மண்டபத்தில் ஒரு சூழ்ச்சி நடந்து இந்திர பிரசத்தை முழுவதுமாக துரியோதனன் வந்து தனது மாமா சகுனியின் சூழ்ச்சி வலையால் பின்னப்பட்டு எல்லாத்தையும் எழுதி வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கு பிறகு இப்போ வந்து பாண்டவர்கள் வந்து கானகத்தை நோக்கி சென்றுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, கானகம் சென்ற பாண்டவர்கள் வந்து மீண்டும் தமக்கு அஸ்தினாபுரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது தான் போர் உருவாகுது. இப்போ நியாயமான ஒரு மனுஷன் பீஷ்மர் அப்படின்னு இன்னைய இதுகாலம் வரையும் பேசப்பட்டுக்கிட்டு வந்த பீஷ்மர் யாருடைய பக்கம் சென்று போர் புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நியாயம் யார் பக்கம் இருக்குது அப்படின்னா பாண்டவர்கள் பக்கம் இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, பாண்டவர்கள் பக்கம் நின்று போர் புரியலை. இது நிறைய பேர்களுக்கு வந்து ஒரு கேள்வியாக இருக்கும், ஏன்னா பீஷ்மர் ஏன் அந்த பக்கம் போய் போர் புரியலை அப்படிங்கும் பொழுது, இதற்கான விளக்கம் எல்லாமே வந்து அவர் அந்த ராஜநீதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்லுவார். அதை பதிவு பண்ணுறதுக்கான நோக்கத்திற்காக தான் இந்த வீடியோவை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, போர் நடக்குது. போர் நடந்து 10வது நாள் பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுக்க வைக்கப்படுகிறார். அதற்கூட எப்படி நடக்குது அப்படின்னா, பீஷ்மரை வந்து பாண்டவர்களால் வெற்றி பெறவே முடியலை. அப்போ என்ன பண்ணுறாருனா கிருஷ்ணன், பீஷ்மரை வந்து உங்கள் யாராலையும் வெற்றி பெற முடியாது, அதனால் அதற்கு தீர்வு வந்து பீஷ்மர்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பீஷ்மரை போய் சந்திக்க சொல்கிறாரு தர்மரை. இப்போ தர்மர் வந்து பீஷ்மரை வணங்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜயபவ அப்படின்னு சொல்லி எனக்கு போர் தொடங்கும் பொழுது நீங்கள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, அதை எனக்கு திருப்பி வாங்கிங்க அப்படின்னு கேட்கும்போது பீஷ்மர் சொல்கிறாரு, நான் கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் திருப்பி வாங்குகிற பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்களால் கண்டிப்பாக இந்த போரில் வெற்றி பெறவே முடியாது தாத்தா அப்படின்னு சொல்லும் பொழுது பீஷ்மர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன மரணம் படுத்த வைக்கணும் அப்படின்னா, நான் பெண்களுக்கு முன்னாடி மட்டும் என்ன பண்ண மாட்டேன்னா ஆயுதம் ஏந்த மாட்டேன், அதனால் உங்ககிட்ட சிகண்டினியாக பிறந்து சிகண்டியாக மாறியவர் இருக்காங்க, அவங்கள எடுத்துக்கிட்டு அர்ஜுனன் தேரில் உட்கார வச்சுக்கிட்டு வாங்க, நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன், அப்போ நீங்கள் என்னை கொன்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனது மரணத்திற்கும் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கைமாறு செஞ்சு கொடுக்குறார். அப்படி இருந்தும் பீஷ்மருக்கு ஒரு வரம் இருக்குது. என்ன ஒரு வரம் இருக்குன்னா, தனது தந்தை மூலமாக பெற்ற வரம், தான் எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் உயிர் விடவே முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரத்தை அவர் வாங்கி வச்சுருக்கிறதுனால, 10வது நாளில் அடிபட்டாலும் போர் முடிகிற வரைக்கும் போரின் முடிவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பு படுக்கையிலேயே உயிர் வாழ்ந்துக்கிட்டு வரார். இப்போ போர் 18 நாள் போரும் முடிவடைஞ்சு விட்டது. துரியோதனன் எல்லாம் செத்துட்டாங்க. தர்மர் வந்து அஸ்தினாபுரத்திற்கு அரசனாகவும் ஆகிவிட்டார். இப்போ பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் இருக்கார், முடிவுகளை தெரிஞ்சு இருக்கார். இப்போ கிருஷ்ணன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, தர்மன் வந்து ஒரு மிகப்பெரிய அரசனாக மாறணும் அப்படின்னா பீஷ்மர்கிட்டேருந்து அந்த ராஜநீதி, அந்த தேவ ஞானத்தை வந்து பெறணும். அப்படி பெற்றால் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய அரசனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மரை வந்து பீஷ்மர்கிட்ட அந்த தேவ ஞானத்தை பெறுவதற்காக கூட்டிகிட்டு வரார். ஆனால் தர்மருக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு பெரிய சஞ்சலம். என்ன சஞ்சலம் அப்படின்னா, நம்ம வந்து தன்னுடைய சகோதரர்களே இந்த போரில் கொண்டுட்டோம், நம்ம உறவுக்காரர்கள் நிறைய பேரே கொண்டுட்டோம், தாத்தாவையும் அடிபட வச்சிட்டோம், இன்னொன்று வந்து குருக்கள் அனைவரையும் கொண்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கிறார் தர்மர். இந்த குற்ற உணர்ச்சியை நீக்கணும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணருடைய முதன்முதல் காரியமாகவும் தென்பட்டிருக்கு. அதனால் நம்ம பீஷ்மர்கிட்ட தர்மரை கூட்டிகிட்டு வரும்பொழுது பீஷ்மர் சொல்கிறாரு, கிருஷ்ணா எனக்கு வந்து இப்போ அறிவுரை சொல்கிற அளவுலாம் என்னால் முடியல, என் உடம்பெல்லாம் களைச்சி போயிருக்கு, உடம்பெல்லாம் வலியாக இருக்குது, என்னுடைய மனம் வந்து ஒருநிலைப்பட்ட நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணன் தனக்கான அருளை பீஷ்மருக்கு வழங்கி உடம்பில் இருக்கிற அந்த வலிகளெல்லாம் போக்குறாரு, மனதை வந்து தெளிவுபடுத்துகிறார். உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, நாளைக்கு நான் வந்து தர்மரை கூட்டிகிட்டு வரேன், உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் அவருக்கு அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் எல்லோரும் வராங்க, தர்மரோட அவங்க சகோதரர்கள், அது போரில் பங்கு பெற்ற அனைத்து வித அரசர்களும் வராங்க. வந்து கேட்கும் பொழுது பீஷ்மர் சொல்கிறாரு கிருஷ்ணரை பார்த்து,
உனக்கு தெரியாத ஞான வேத ஞானங்கள் எதுவும் கிடையாது, உனக்கு தெரியாத சூட்சமங்கள் எதுவும் கிடையாது, நீ சொல்ல நீயே சொல்லிடலாமே கண்ணா அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கு சொல்கிறார் கிருஷ்ணன், இல்லை பீஷ்மா, நீ வந்து ஒரு சாதாரண பிறப்பு கிடையாது, இந்த உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த வீரன், மிகச்சிறந்த நேர்மையாளன். இந்த தேவ ஞானத்தை நீங்கள் தருமருக்கு சொல்லுவதால் நீங்கள் தருமருக்கு குருவாகிற அந்த வாய்ப்பை உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ன உடனே கிருஷ்ணனின் சொல்ல கேட்டுக்கிட்டு தர்மர் பீஷ்மர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நியதியை தர்மருக்கு கற்று தரார். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவ வாக்கு கற்பிக்கிறாரு. ராஜநீதி அப்படின்னா என்னன்னா, அனைத்து தர்மங்களும் அடங்கியுள்ளன. ராஜநீதியில் தான் அனைத்து தர்மமும் அடங்கியுள்ளன. ராஜ தர்மம் அப்படின்னா என்னன்னா, அரசன் முயற்சியுடன் இருக்க வேண்டும். அரசன் எப்பொழுதுமே ஒரு சிறந்த அரசனாக ஒருத்தன் இருக்கணும்னா அவன் முயற்சியுடனே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஒரு விஷயம் முயற்சி பண்ணி தோத்துட்டோம் அப்படின்னாலும் விடாமுயற்சியை தொடர்ந்து விடாமுயற்சியோடே அவங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இன்னொன்று வந்து ரட்சண தர்மம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு அரசனுக்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது, இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா, அரசனுக்கு பொறாமைங்கிறது இருக்கவே கூடாதான். அதேமாதிரி நல்லவர்களை அணைத்து செல்வணும். இன்னொன்று, ஒரு அரசன் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், குடிமக்கள் மக்களுடைய நன்மையை காணும் சட்டங்களை இயற்றணும். அதேமாரி பகைவரின் பலமையும் தெரிந்திருக்கணும். அதை விட முக்கியமாக தனது அரசாங்கத்தின் கருவூலத்தை மக்களை பாதிக்காத வகையில் அதை பெருக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். இன்னொன்று, நண்பர் பகைவர், அதாவது ஒரு நீதி வழங்க வாய்ப்பு ஒரு அரசனுக்கு வருது அப்படின்னா, இது என் நண்பன், அதற்காக இவருக்கான நீதி, இது என் பகைவன், இதற்கான நீதின்னு பாராபட்சம் இல்லாமல் நீதி வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லித்தராரு. அதுக்கப்புறம், எப்போதும் ஒரு அரசன் வந்து சாந்த குணமாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவங்க வந்து மதிக்கப்பட மாட்டாங்களாம். அதே மாதிரி எப்போதும் சிடுசிடு அப்படின்னு இருந்தாலும் அவங்க வந்து மக்கள் மத்தியில் மதிப்பை பெற முடியாது. அதற்காக எப்போதும் சாந்த குணமாகவும் இல்லாமலும் எப்போதும் கடுமையான குணம் இல்லாமலும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மிக சிறப்பான முறையில் சொல்லித்தராரு. அடுத்தது, எதிரியை வந்து பாரபட்சம் பார்க்காமல் அழித்து விட வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு நியதி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். இன்னொன்று வந்து சத்திரிய தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, போர் அப்படின்னு வந்துடுச்சு, அதில் நமக்கு எதிரில் யார் நிற்கிறாங்க, அவங்க நம்ம உறவினர்களா, நம்மளுடைய குருமார்களா, நம்மளுடைய தெரிஞ்சவங்களா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. போர்னு வந்துட்டால் எதிரில் இருக்கிறவங்கள அழிச்சிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. இதுவே நிலையான நிலையில் இருக்கும் பொழுது சிலருக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுக்கணும். அவங்க யாருன்னா, பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இவங்களுக்கு எப்பவும் மரியாதை குறையாமல் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்து கொடுக்கக்கூடாது, எடுத்து கற்பிக்கிறார். இதை விட முக்கியமான விஷயம், ஒரு அரசன் என்பவன் கீழே சொல்லக்கூடிய 18 குற்றங்களில் சிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒரு விஷயம். இந்த 18 குற்றங்களில் சிக்கக்கூடாது, அவன் தான் ஒரு மிக சிறந்த அரசன். இங்கே நம்ம அரசன்னு சொல்கிறத விட இப்போ இந்த காலத்துக்கு வந்து தலைவன் எடுத்துக்கலாம். நம்மளில் சிலர் தலைவனாக இருக்கும் பொழுது இந்த குவாலிட்டிஸை ஃபாலோ பண்ணால் மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் இதில் நமக்கு சொல்லப்பட்ட நியதி. என்னென்னா, ஒரு தலைவன் எப்படி இருக்கும்னா, வேட்டையாடுதல் கூடாது, சொக்கட்டான் அதாவது சூது விளையாட்டு கூடாது, பகலில் உறங்கக்கூடாது, பிறரை நித்தித்தல் கூடாது, பெண் மயக்கம் கொள்ளக்கூடாது, மதவெறி கொள்ளக்கூடாது, வீண் பாட்டு கூத்து குடி இதில் சிக்கக்கூடாது, வாத்திய இசையில் தன்னை மறந்து பொழுதை கழிக்கக்கூடாது. இதில் இந்த 10 விஷயமும் என்னன்னா, மதியை மயக்கும் விஷயம். இந்த விஷயத்தில் ஒருவன் மதியை இழந்து விட்டானே ஆனால் அவன் ஒரு மிகச்சிறந்த தலைவனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் தர்மருக்கு உபதேசம் செய்கிறாரு. இதை இன்றைய காலகட்டத்தில் தலைவனாக யாரெல்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். அதற்கு அடுத்த 8 விஷயங்கள் வந்து, ஒரு தலைவனை வந்து உலகம் போற்றும் அப்படின்னா அவங்க இதை இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும்.
தெரியாத குற்றத்தை வெளிப்படுத்துவது. அதாவது என்னன்னா, இது இந்த சிலப்பதிகாரத்தில் வர்றது தான். குற்றம் புரிந்தானா இல்லையான்னு தெரியாமையே கோவலனை என்ன பண்ணுவாங்கன்னா, நெடுஞ்செழியன் கொல்ல உத்தரவிட்டுருவார். ஏன்னா அதை ஆராய்ச்சி பண்ணலை, அதை ஆராய்ந்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. வஞ்சனையாக ஒருவனை கொலை செய்வது கூடாது. பிறர் புகழ் கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது. அதாவது ஒரு அரசனாக இருக்கிறதா இருந்தாலும், ஒரு தலைவனாக இருக்கிறதா இருந்தாலும், மற்றவங்களுக்கு புகழ் வர வர அது அந்த அரசனுக்கும் அந்த தலைவனுக்கும் உள்ள புகழாகவே கொல்லப்படும். அதனால் பிறர் புகழை கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது. பிறர் குணங்களை குற்றமாக கொள்வது கூடாது. கொள்ளையடிக்கக்கூடாது. கடுஞ்சொல் கூறக்கூடாது. கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும். தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும். நியாயத்தின் பக்கம் எப்பொழுதும் இருந்து தீர்ப்பு கூற வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயங்களை எடுத்து சொல்கிறார். முதல் 10 விஷயங்கள் வந்து மதியை மயக்கும் செயல்கள். அடுத்த 8 செயல்கள் வந்து அவன் உலக புகழ் பெற வைக்கும் நிலை அப்படிங்கிறது சொல்கிறார். இன்றைய காலகட்டத்தில் இந்த கதையை நான் ஏன் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, சில பேருக்கு வந்து இந்த தலைவர் குவாலிட்டி வரும்போது சில தவறுகளை நம்ம அறியாமல் செஞ்சிடறோம். இதை மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த தலைவராக அவங்க உருவாகிறதுக்கு வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பீஷ்மரின் சொற்பொழிவை பதிவு பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.